தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 3 தினங்களே உள்ள நிலையில் சென்னை தியாகராய நகரில் உள்ள ஜவுளி கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. தீபாவளி பண்டிகை வருகிற 4ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள கடை வீதிகளில் மக்கள் குவிந்து வருகின்றனர். தீபாவளிக்கு முந்தைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சென்னை தியாகராய நகரில் உள்ள கடைகளில் மக்கள் கூட்டம் அதிகரித்த வண்ணம் உள்ளது. புத்தாடைகள், பட்டாசுகள், பாத்திரங்கள் உள்ளிட்ட பொருட்களை மக்கள் மும்முரமாக வாங்கி வருகின்றனர். ரங்கநாதன் சாலை, உஸ்மான் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் திரும்பும் திசையெல்லாம் மக்கள் தலைகளாக காட்சியளிக்கிறது. பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி 800 காவலர்கள் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கொள்ளை திருட்டு சம்பவங்களை தடுக்கும் நோக்கில் 4 வகை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குறிப்பாக செயின் பறிப்பை தடுப்பதற்காக பெண்களின் கழுத்தில் உள்ள நகைகளை பாதுகாக்கும் வகையில் காவலர்கள் அவர்களுக்கு கழுத்தில் அணியும் துணியை அணிவித்துள்ளனர். உங்களை யாராவது திடீரென இடிப்பது போல தோன்றினால் உடனடியாக தங்கள் உடமைகளை சரிபார்த்துக் கொள்ளவும். தங்கள் அருகில் சிறிய குழந்தையை வைத்துக் கொண்டு பெண்ணோ அல்லது வயதான நபர்களோ உதவி கேட்பது போல வந்தால் விழிப்புடன் இருங்கள். தங்களது இரு சக்கர வாகனம் மற்றும் கார்களில் விலையுயர்ந்த பொருட்களையோ அதிக பணத்தையோ வைத்துவிட்டு செல்லாதீர்கள். இது பண்றதுக்காக சேஃபா ஒரு இது கிளவுட்ஸ் கொடுத்துருக்காங்க. சேஃபா இருக்கு, போயிட்டு வருவோம். நாங்கள் அந்த ஸ்கார் கொடுத்துருக்காங்களா, அது எந்த வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு? சேஃபா நம்ம நெக்கை ரொம்ப க்ளோஸ் பண்ணிக்கிட்டு போகலாம், எந்த ஒரு இதுவும் வராது. வேற டச் பண்ணாலும் நமக்கு தெரியும் இந்த இதனால. ஸோ அதனால போட்டுருக்கோம். அதிகமாக எல்லாரும் தீபாவளி பண்டிகைக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்காங்க. சந்தோஷமாக தான் இருக்கு. ஆனால் ஜாக்கிரதையாக இதுவாக போயிட்டு வரணும்ப்பா, பாதுகாப்பாக போயிட்டு வரணும். போலீஸ் பாதுகாப்பு எப்படி இருக்கு? அவங்க வந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு எப்படி தராங்கம்மா? போலீஸ் பாதுகாப்பு நல்லாவே தராங்க. இதோ என் செயின் மறைக்கிறதுக்கோசம் இது மாதிரி ஒரு துணி போட்டு மறைச்சி பாதுகாப்பாக போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி. மதுரையில் 4 மாசி வீதிகளிலும் உள்ள கடைகளில் புத்தாடைகள் வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. சங்கிலி பறிப்பு போன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுப்பதற்கு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மாசி வீதிகளுக்குள் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தீபாவளி புத்தாடைகள் வாங்குவதற்கு திருப்பூர் கடை வீதிகளில் மக்கள் ஆர்வத்துடன் குவிந்து வருகின்றனர். திருப்பூர் மாநகரத்தின் முக்கிய பகுதிகளான புது மார்க்கெட் வீதி, குமரன் சாலை உள்ளிட்ட இடங்களில் மக்கள் கூட்டம் கூட்டமாக குவிந்துள்ளனர். கடந்த சில தினங்களாக மாலை நேரத்தில் மழை பெய்ததால் தீபாவளி விற்பனை பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று மழை பெய்யாததால் வர்த்தகம் களை கட்டியுள்ளது. இதனிடையே புதுச்சேரியில் பெய்த தொடர் மழையால் தீபாவளி விற்பனை பாதிக்கப்பட்டது. மதியம் 12 மணி முதல் தொடர்ச்சியாக 3 மணி நேரம் மழை கொட்டித்தீர்த்தது. குறிப்பாக சண்டே மார்க்கெட் பகுதியில் வியாபாரிகள் பொருட்களை கொண்டு வந்து கடைகளை திறந்திருந்த நிலையில் மழை பெய்ததன் காரணமாக வாடிக்கையாளர்கள் வரவில்லை. இதனால் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் காலையிலிருந்து வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. ஆனால் நண்பகல் 12 மணிக்கு பின்னர் 3 மணி நேரத்திற்கு மேல் மழை பெய்தது. தீபாவளிக்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சாலையோரம் வைக்கப்பட்டிருந்த கடைகளில் விற்பனை கடுமையாக பாதித்ததாக வியாபாரிகள் கூறினர். குறிப்பாக சண்டே மார்க்கெட் பகுதியில் மக்கள் வரத்தியின்றி கடைகள் வெறிச்சோடின. தொடர்ந்து மழை பெய்ததால் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். தீபாவளி பண்டிகையொட்டி சென்னையில் 6 இடங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. ஆந்திரா செல்லக்கூடிய பேருந்துகள் சென்னை மாதவரம் பேருந்து நிலையத்திலிருந்து செங்குன்றம், பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி வழியாக இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம் செல்லக்கூடிய பேருந்துகள் கே நகர் பேருந்து நிலையத்திலிருந்து ECR வழியாக இயக்கப்பட உள்ளன. தாம்பரம் மெப்ஸ் அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து விக்கிரவாண்டி, பன்ருட்டி, கும்பகோணம், தஞ்சைக்கு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை, போளூர், வந்தவாசி, செஞ்சி, பன்ருட்டி, நெய்வேலி, வடலூர், சிதம்பரம், காட்டுமன்னார்கோவில் ஆகிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் தாம்பரம் ரயில் நிலைய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பூந்தமல்லி பேருந்து நிலையத்திலிருந்து வேலூர், ஆரணி, ஆற்காடு, திருப்பத்தூர், காஞ்சிபுரம், செய்யாறு, ஓசூர், திருத்தணி, திருப்பதிக்கு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து மயிலாடுதுறை, நாகை, வேளாங்கண்ணி, திருச்சி, மதுரை, நெல்லை, செங்கோட்டை, தூத்துக்குடி, திருச்செந்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துக் கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.